கும்பகோணத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் ஏடிஎஸ் வகை கொசுக்கள் மூலம் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதால் அதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கும்பகோணம் அருகில் உள்ள கொரநாட்டு கருப்பூர் தனியார் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சுகாதார ஆய்வாளர் சங்கரன் டெங்கு அருக்கன் போல் வேடமணிந்து ஏடிஎஸ் கொசு வகைகளை கட்டுப்படுத்துவது குறித்து விளக்கமளித்தார். பெருகி வருகுது இங்கு டெங்கு ஜொரம் வேகமா, எச்சரிக்கையா நாம இருக்கணும். நாடு முழுக்க ஏற்ற தாழ்வில்லாம பரவுது, நம்ம நாம தான் பாதுகாக்கணும். தூய தண்ணி தேக்கத்துல கொசுக்கள் வளரும், மொத்தத்துல பகலில் சுற்றும், பார்க்கையில பாடாய்படுத்தும், மாலையில பெருகி வருகுது இங்கு டெங்கு ஜொரம் வேகமா, எச்சரிக்கையா நாம இருக்கணும். நாடு முழுக்க ஏற்ற தாழ்வில்லாம பரவுது, நம்ம நாம தான் பாதுகாக்கணும்.